கலைஞரின் நூற்றாண்டில் 40 தொகுதிகளையும் தந்து கலைஞர் 100க்கு 100 என்னும் பரிசை வழங்கிய தமிழக மக்களுக்கு முதல் வணக்கம். இன்னா 40ஐ இனியவை 40 வென்ற நேரம் இது. இந்திய திருநாட்டில் தாமரைப்பூவை அக்குவேறு ஆணிவேறாக கிழித்தெறிய தெரிந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை மீண்டும் நிரூபித்த நேரம் இது. டெல்லியில் ராஜ்யமே கிடைத்தாலும் தமிழ்நாட்டில் உனக்கு பூஜ்யம்தான் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டது தமிழ்நாடு. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு என்று ஒரு பாடல் கேட்டிருக்கிறோம் அன்று. ஆட்டுக்குட்டி முட்டை போட்டதை தேர்தலில் பார்த்தோம் என்று. எத்தனை மலை வந்தாலும் எங்கள் தளபதி என்னும் தலையை அசைக்க எவனாலும் முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறது தமிழ்நாடு. எங்கள் முதல்வர் ஜூன் 3 அன்று கலைஞர் சமாதியில் பூ வைத்தார். ஜூன் 4 அன்று ஒரு பூவுக்கே சமாதி வைத்தார். சாதி அரசியலுக்கும் மத அரசியலுக்கும் தமிழகத்தில் இடமில்லை என நிரூபித்த சமத்துவ அரசியல் நாயகன் நம் முதல்வர் அவர்கள். வாருங்கள், இந்த வெற்றிகளை கலைஞரின் புகழுக்கு காணிக்கையாக்குவோம். இந்த தமிழ் மண் வித்தியாசமான மண். ஏனென்றால் இது மனிதர்களுக்கு இடையே வித்தியாசம் பார்க்காத மண். எங்கள் தலைவா முத்தமிழறிஞர் கலைஞரே, சமத்துவத்தையும் சமூக நீதியையும் கற்பித்து நேற்று ஆண்டாய். அந்த கொள்கைகளே வெற்றிகளாய் வந்திருக்கின்றன உன் நூற்றாண்டாய். சென்னை கிழக்கு மாவட்டம் நடத்துகிற காலம் உள்ளவரை கலைஞரனும் தொடர் நிகழ்ச்சியின் 76வது நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இந்த அரங்கிற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் நகைச்சுவை சிந்தனை அரங்கம் என்று தலைப்பை தந்திருக்கிறார்கள். நாடறிந்த நகைச்சுவை பேச்சாளர்கள் இங்கே கலைஞருடைய நகைச்சுவையையும் சிந்தனையையும் நம்மளுக்கு பந்தி வைக்க வந்திருக்கிறார்கள். நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஹாக்கி போட்டியினுடைய பரிசளிப்பு விழாவிற்கு கலைஞரை அழைத்திருந்தார்கள். அந்த போட்டியின் இறுதிச் சுற்றில் விளையாடிய இரு அணிகளும் சமமாக கோல் போட்டிருந்தன. யார் வெற்றி என்று கணிக்க முடியாத நிலையில் ஒரு நாணயத்தை சுண்டி போட்டு டாஸ் போட்டார்கள். பூ கேட்டவர்கள் ஜெயித்தார்கள், தலை கேட்டவர்கள் தோற்றார்கள். அன்றைக்கு அந்த நிறைவு விழாவிலே கலைஞர் 45 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசினார். இந்த வெற்றி நாணயத்தால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற வெற்றி. பூ கேட்டவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள், தலை கேட்டவர்கள் தோற்றிருக்கிறார்கள். ஆம், தலை கேட்பது வன்முறை அல்லவா, அதனால் தோற்றிருக்கிறார்கள் என்று அன்று கலைஞர் பேசினார். இன்று நடக்கப் போவதை 45 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவர் கலைஞர். சிறுபான்மை மக்களின் தலையை கேட்டவர்கள், தலித் மக்களின் தலையை கேட்டவர்கள், மணிப்பூர் பெண்ணின் தலையை கேட்டவர்கள், விவசாய மக்களின் தலையை கேட்டவர்கள் இன்று தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். மைனாரிட்டியே திட்டிக் கொண்டிருந்தவர்கள் இன்று மெஜாரிட்டிக்கு கூட வர முடியவில்லை. எந்த நேரமும் நகைச்சுவையை தன் நாக்கிலேயே வைத்திருந்தவர் கலைஞர். சிரிப்பு என்பது வேறு, சிந்தனை என்பது வேறு. ஆனால் சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பது
அரிதுனும் அரிதான கலை, அது கலைஞருக்கே கைவந்த கலை. ஆனந்த விகடனில் ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. ஆனந்த விகடனில் கட்டுரையில் புல்லாராவ் என்கிற ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். வள்ளுவர் கோட்டத்தினுடைய வாஸ்து சாஸ்திரம் சரியில்லை, அதனால் அது நீடித்து இருப்பது சிரமம் என்று ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை ஆனந்த விகடன் வெளியிடுகிறது. இது குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்கிறார்கள், கலைஞரிடத்திலே கேட்கிறார்கள், இப்படி ஒரு கட்டுரை ஆனந்த விகடனிலே வந்திருக்கிறதே என்று கேட்டபோது அதற்கு கலைஞர் சொன்னார், ஆனந்த விகடன் நிறுவனர் பெரியவர் எஸ் வாசன் அவர்கள் அதே வாஸ்து சாஸ்திரப்படிதான் ஜெமினி ஸ்டுடியோவை கட்டியிருப்பார், ஆனால் அந்த ஜெமினி ஸ்டுடியோ இப்போது எங்கே இருக்கிறது என்று சென்னையில் உள்ளவர்களுக்கே தெரியாது என்றார். இது வெறும் நகைச்சுவையான பதில் அல்ல. அறிவு என்பதையும் சிந்தனை என்பதையும் மூட நம்பிக்கை முடக்கிவிடக் கூடாது என்கிற கருத்து இதிலே பதிந்திருக்கிறது. கட்டிடங்களை உழைப்பாளர்களை வைத்து கட்ட வேண்டுமே தவிர வாஸ்து நிபுணர்கள் என்னும் பிழைப்பாளர்களை வைத்து கட்டக்கூடாது என்கிற பகுத்தறிவு இதிலே இருக்கிறது. நம்முடைய நூற்றாண்டு கலைஞரை வாழ்த்துவதற்காக 100 விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஆலயங்களை காக்க வந்த ஐயனார் அவர்தான், அர்ச்சனையை காக்க வந்த சிம்ம கர்ஜனையும் அவர்தான். கடவுளிடத்தில் சென்றால் காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை, கடவுளிடத்தில் சென்றால் காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கை. ஆனால் ஆக்கிரமிப்பில் கிடந்த கடவுளின் இடங்களையே காப்பாற்றியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பாழ்பட்டு கிடந்த பல திருக்கோயில்கள் அண்ணனின் கால்பட்டு நடந்ததனால் குடமுழுக்கு நடந்தன. ஓடாத தேர்களெல்லாம் ஓடுகின்றன, ஆடாத ஆலய மணிகளெல்லாம் ஆடுகின்றன, பாடாத ஒலிபெருக்கிகள் பாடுகின்றன, கூடாத கூட்டமெல்லாம் கோயில்களில் கூடுகின்றன. சில கோயில்கள் அண்ணனின் கால் படாதா என்று இயங்குகின்றன. பெரியவர்களே, அன்பிற்குரியவர்களே, நகைச்சுவை என்ற கலைஞருடைய நகைச்சுவையும் சிந்தனையும் பற்றி பேசுவதற்காக இங்கே பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். திரைப்பட கலைஞருடைய நகைச்சுவையை பற்றி ஒரு வரையறை சொல்ல வேண்டுமென்றால், அவரே ஒரு பேட்டியிலே சொன்னார், பொதுவாக சாதாரணமாக தினம்தோறும் ஒரு 10 நிமிடத்திற்கு ஒரு நகைச்சுவையே பேசிக் கொண்டிருக்கிறவர் தான் கலைஞர், ஆனாலும் அதை சிந்தனைகளை வைத்துக் கொண்டே பேசிக் கொண்டிருப்பார். ஒன்றுமில்லை, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தெருவில் உள்ள ஊர்களில் உள்ள கலைஞரின் பெயரையெல்லாம் எடுத்து விடுகிறார். நம்முடைய கலைஞர் கருணாநிதி நகர் அப்படித்தான் கே நகர் ஆனது. கலைஞருடைய பெயர் எங்கெங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் நீக்குகிறார். கலைஞருக்கு எந்த கோபமும் வரவில்லை. கலைஞரிடத்திலே ஒரு செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய பெயரையெல்லாம் எடுக்கிறார்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது, எம்ஜிஆர் இடத்திலே யாரோ சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்ததும் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று, அதனால் அவர் நல்ல பெயரையெல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார் என்று நகைச்சுவையோடு சொன்னவர்தான் கலைஞர். வெறும் நகைச்சுவை மட்டும்தான் அவருடைய சித்தாந்தம். சத்யராஜ் அவர்கள் ஒரு பேட்டி எடுக்கிறார் கலைஞரை, நீங்கள் எப்பொழுதும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறீர்கள், வாழ்க்கை எனும் போர்க்களத்தை தாங்கள் ஒரு விளையாட்டு மைதானமாக எடுத்துக்கொண்டதால் தான் இப்படி நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் என்று சத்யராஜ் கேட்கிறார். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம், ஆனால் அதை நீங்கள் விளையாட்டு மைதானமாக எடுத்துக்கொள்கிறீர்கள், அதனால் தான் நீங்கள் நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது கலைஞர் சொன்னார், வாழ்க்கை எனும் போர்க்களத்தை நான் விளையாட்டாக எடுத்துக்கொண்டாலும் எனது கவனமெல்லாம் கோல் போஸ்ட் இருக்கும் திசையிலேயே இருக்கும் என்றார். அதுதான் கலைஞர். அந்த கலைஞரின் நூற்றாண்டை இன்று மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நிகழ்வுகளின் தொடர்பாக பொதுவாக நகைச்சுவையால் என்ன பயன் என்று கேட்பார்கள். அறுசுவையால் வயிறு நிறையும், நகைச்சுவையால் மனசு நிறையும்.
நவரசங்களில் நகைச்சுவை பழரசம். திரும்ப திரும்ப நகைச்சுவையை பேச சொல்கிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த சமுதாயம் திருந்த நகைச்சுவையை பேசுகிறவர் புலமர் ராமலிங்கம் அவர்கள். சகலகலா வல்லமையும் இவர் சட்டை பையடக்கம். கடலளவு தமிழ் இவர் கையடக்கம். ஆனாலும் தருக்கிக் கொள்ளாத தன்னடக்கம். இவருடைய நகைச்சுவை பேச்சால் நம் கவலைகளுக்கு நடக்கிறது நல்லடக்கம் என்று சொல்லி அவரை கலைஞரின் நகைச்சுவை சிந்தனையின் புகழ்பாட அன்போடு அழைக்கிறேன்.